தங்கம் அழகு செல்லும் பட்டு என்ன வேணும் உனக்கு என்ன பொம்மை பிடிக்குது சொல்லு இங்க பாரு இந்த கரடி பொம்மை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா அழகு ராஜா செல்லும் பப்ளிக் பிளேஸ்ல குழந்தை அழ விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இதுவும் கூட வெளிய வரதே இல்ல ஆமா என்னம்மா என்ன குழந்தைக்கு இங்க இருக்குறது எதுவுமே பிடிக்கல அதுக்கு என்ன பிடிக்குதோ அத வாங்கி கொடுத்து சமாதான படுத்துறோம் அத விட்டுட்டு ஏ மேல எரிஞ்சு விழறீங்க சரி அம்மா அந்த பொம்மை பிடிச்சிருக்க वांगी तर राजा मुखमा சலேர் பந்தர வெப்பன் சொன்னதே நீ பார் பார் சலேர் நான் காணலையா வந்து வந்து பாத்து தான் போற மாமா எல்லாம் பாத்து தலங்க 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 அந்த போய் தலங்க வரோம் போங்க தலங்க தலைவர் வாங்க தலைவர் இங்க தலைவர் வாங்க ஏய் அங்க பாரு அடுத்துல வர மாதிரியே இருக்காரு முகம் செக்கச்சவேல் இருக்கு தொட்டு பார்க்கணும் போல இருக்கு ஆனா விடுவாங்களான் தெரியலையே நல்லா இருக்கீங்களா சரி 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 நல்லா ஓகே வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடண்ட் சார் நாங்க அப்படியே டே ஐயா வணக்கம் ஆ வணக்கம் 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 என்ன சுந்தரம் வணக்கம் என்னைய வேலை பண்ணி வச்சிருக்கேன் கொடுத்த பணத்துக்கு இதான் கணக்கா இல்லனே அது வந்து சரி சரி வணக்கம் அண்ணே வாங்க வாங்க உட்காருங்க ரெண்டு ஆபீசர்ங்க வந்திருக்காங்க எங்க இங்க வா அண்ணா வாங்க வணக்கம் நமஸ்தே எப்படி இருக்கீங்க நன்றி ஜவான்ஸ் நிவாரண நிதிக்காக ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்துறோம் நீங்க தான் சீஃப் கெஸ்டா இருக்கணும் கண்டிப்பா வரேன் தேசத்துக்கு நான் இது கூட செய்யலனா எப்படி வரேன் we are very honored ரொம்ப பிஸியா இருக்கீங்க sorry for the disturbance அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் முகத்தை காட்டுனீங்கனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் கண்டிப்பா வரேன் thank you thank you உட்காருங்க டைரக்டர் ஐயா டைரக்டர் கூப்பிடியா வேலூர்ல இருந்து மோலர் வந்தாரு தியேட்டர் பிரச்சனை பத்தி சொன்னாரு நான் அப்படியே கட் பண்ணி விட்டேன் என்ன பார்க்கணும் நீங்களே பார்த்து பேசுங்க சார் சீன் என்ன பேரு மாணிக்கம் சார் நீங்க ஒரு வித்தியாசமான ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கீங்க சீன் ஓபனிங்லயே சார் அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை ஏழை ஜனங்களும் அப்படியே ஓடி வந்து பாடிய ட்ரம்ஸ் அப்படியே உங்க காலடியில விழுந்து கதறாங்க சார் ஏ உங்களுக்கு ஒரு சார்ஜ் ஏ எதுக்கு என்னன்னே உங்களுக்கு புரியல அப்படியே ஒருத்தனை கை தாங்கல தூக்கி ஏன்பா ஏன் எல்லாரும் என் காலடியில விழுறீங்க
ஏன் இப்படி அழறீங்கன்னு கேக்குறீங்க? அவனால பதில் சொல்ல முடியல சார். தேம்பி 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 அழுதுட்டு இருக்கான். அப்படியே சைலண்டா திரும்பி பாக்குறீங்க. அங்க ஒரு பொம்பளை அலங்கோலமா இருக்கிறா சார். கற்பழிச்சிட்டாங்க சார். அப்படியே சைலண்டா போறீங்க. அப்போ ஒருத்த எந்திரிச்சு, ஐயா இந்த கிராமத்து ஜமீன்தாரோட சொல்ல தாங்கல ஐயா தாங்கலங்கிறான். அப்படியே உங்களுக்கு ஒரு க்ளோஸ் போறேன் சார். உங்களுக்கு புடைக்குது எல்லாம், நரம்பெல்லாம் அப்படியே துடிக்குது. நீங்க பதற்றப்படாம இது அத்தனையும் அப்படியே உள்ளுக்குள்ள வாங்கிக்கிறீங்க சார். இது அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து பெரிய கொந்தளிப்பா வருது சார். இந்த கொந்தளிப்பெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பாடலா இவ்வாழ் வாயி, அப்படியே ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஒரு மிகப்பெரிய பாடலா நீங்க பாட ஆரம்பிக்கிறீங்க சார். இந்த பாட்டு தத்துவத்துக்கு தத்துவமாவும் அதே அந்த ஜமீன்தாருக்கு எதிர் சவாலாவும் இருக்கு சார். சார் உங்களுக்கு தெரியாது இல்ல சார், லாரன்ஸ் ஆலிவர் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க சார். இந்த மாதிரி எமோஷனல் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டா நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போகும் சார். நம்ம ஏன் சார் தொடர்ந்து ஒரே மாதிரி கதையா பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நான் ஸ்டன்ட் பண்றதுனாலயோ பாட்டு பாடுறதுனாலயோ உலகத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்துன்ற மாதிரி பொய்ய நெஜம்ன்ற மாதிரி மக்கள் மனசுல திணிக்கிறோம். ஏழை ஜனங்க இதெல்லாம் இருட்டில் வந்து பார்க்கறதுனால நாம சொல்றதெல்லாம் நிஜம்னு நம்பிடுறாங்க. எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம்? வேண்டாம். சார் உங்க முகத்துல தெய்வீக கலை இருக்கிறதா அந்த ஏழை ஜனங்க நம்புறாங்க. உங்க மகராசிக்கு நீங்க எதை செஞ்சாலும் அதை ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் சார் இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பாருங்க, படத்துல என்ன வந்து ஏழையா காமிக்கிறீங்க. நான் வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்தி வருவேன், ஆனா பணக்காரங்களை எதிர்ப்பேன். பணக்காரன் பொண்ணு என்ன காதலிக்கும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமா என் அம்மாவும் தங்கச்சும் என் மேல பாசத்தை பொழிவாங்க. இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, ஏழைங்களாம் நல்லவங்க பணக்காரங்கெல்லாம் கெட்டவங்கன்ற ஒரு நினப்பு மனசுக்குள்ளே வந்துடுது. அதனால் என் படத்தை பார்க்க வர்றவங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும், அந்த உழைப்பில் ஒரு பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம், அந்த எண்ணம் இல்லாமல் போகுது. சார் நான் ஒன்று சொல்கிறேன், என் படத்தை பார்க்க வர்ற ஏழை இளைஞர்களை பிரயோஜனம் இல்லாத உதவாக்கர் ஆக்கிட்டு வரணும்னு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு. அண்ணே, சினிமாவுக்கு வந்துட்டு நீங்க இவ்வளவு ஆழமா சிந்திக்க கூடாது. மனசு உறுத்துதுன்னா தான தர்மம் பண்ணுங்க, மனசை தேத்திக்கிங்க. இன்னைக்கு உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஜனங்க நினைக்கிறாங்க. நீங்க சாதாரணமா பேசினா கூட தத்துவம் பேசுறா நினைச்சு கைதட்டுறாங்க. அதை நாம பயன்படுத்திக்கிட்டு பணம் சம்பாத்தியம் பண்றோம், இதுல என்ன தப்புன்னு? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜனங்களுக்கு ஒவ்வொரு ஷேப்ல முகம் பிடிச்சு போகுது. இப்போ உங்க முகம் பிடிச்சிருக்கு, ஆனா உங்க ரேஞ்சில எவ முகமும் அமையல, இனியும் அமையாது. நானே கருத்து
பையன சும்மா விடக்கூடாது தம்பி.